வணக்கம் நான் விஜய் ரவி டேரக்டர் டைரக்டர் ஏகேஎஸ் அகாடமி சேலம் இந்த ஸ்பெசிஃபிக் வீடியோ எதுக்காக அப்படின்னா சிஎம்ஐ இன்டர்மீடியேட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்ஸில் இப்போ சிஎம்ஏ இன்ஸ்டியூட்லேருந்து ஸோ அவங்களோட எக்ஸாம்ஸ் பேட்டர்னே பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம்ஸாக மாறி இருக்கு டிசம்பர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் எக்ஸாம்ஸ் ஸோ அதுல ரிலீஸ் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே அதை பார்த்தோன்னே சின்னதாக வந்து ஒரு பேனிக் பட்டன் வந்து எல்லாருக்குமே அரைஸ் இருக்குது எங்களோட ஸ்டூடெண்ட்ஸும் உங்ககிட்ட கேட்டபோது ஸோ வை நாட் வி ஜஸ்ட் என்ஷூர் தட் எல்லாேருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகட்டும் இது பேனிக் பட்டன் கிடையாது ஸோ நம்ம எல்லாத்துக்குமே டெக்னாலஜி வைஸ் நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணலாம் ஏன்னா இப்போ நம்ம கிட்ட வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது ஸோ விவ் டு ரைட் அவர் எக்ஸாம் சிஎம்ஐ எந்த மாதிரி அவங்க இன்ஸ்டியூட் சொல்கிறாங்களோ அந்த பேட்டர்னில் நம்ம வந்து எக்ஸாம்ஸை எழுதுறதுக்கு நம்ம ரெடியாகிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நம்ம சைட்லேருந்து என்ன இன்னும் ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த ஸ்பெசிபிக் வீடியோவில் பார்க்க போகிறோம் டெக்னாலஜி வைஸ் எல்லாமே நிறையா சேஞ்ச் ஆனதுனால ஸோ இந்த மாதிரி இந்த ஆன்லைன் எக்ஸாம் இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ இன்ஸ்டிடியூட் சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரொம்ப ஈஸியாக அவங்களால எவால்வேட் பண்ணிட முடியும் எந்த ஒரு சீட்டிங்கை பார்ட்டுமே நடக்காது இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம்ஸில் அதே மாதிரி உங்களோட ரிசல்ட்ஸுமே ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கொடுக்குறது ஸோ இது ஏற்கனவே லாஸ்ட் இயருமே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பட் ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சுட்டு ஸோ பட் ஆனால் எனிவேஸ் ஸோ நம்ம எப்படி இந்த ஆன்லைன் எக்ஸாம்ஸை நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய அந்த கான்செப்ட்ஸ் என்ன ஆன்லைன் சென்டர் பேஸ்ட் ஆன்லைன்னா என்னது சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இனிஷியலாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அது இதில் நீங்கள் அந்த எம்டிபி பார்த்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இந்த சென்டர் பேஸ்ட் ஆன்லைன்னா என்ன சார் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நீங்க ஒரு சென்டர் எக்ஸாம் சென்டருக்கு நீங்க போயிடுவீங்க ஸோ அங்களுக்கு அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்க்டாப் அங்கே இருக்கும் ஒரு சிஸ்டம் அங்கே கம்ப்யூட்டர் சிஸ்டம் அங்கே இருக்கும் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் அங்கே ஒரு இன்விஜிலேட்டர் இருப்பாங்க பட் ஆனால் வர்ச்சுவலாகவும் உங்களை வந்துட்டு அந்த கேமரா வச்சுட்டு இந்த ப்ரோடாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடாலஜி மூலமாக உங்களை வந்து கண்காணிச்சுட்டு இருப்பாங்க நீங்க எக்ஸாம்ஸ் எழுதும் இந்த பேட்டர்ன் இந்த சென்டர் பேஸ்ட் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அந்த சிஸ்டமில் உங்களுக்கு வந்துட்டு செக்ஷன் செக்ஷனாக பிரிச்சிருப்பாங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் எம்டிபி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அதில் ஒவ்வொரு பேப்பருமே நாலு செக்ஷனாக பிரிச்சுருக்காங்க ஸோ நாலு செக்ஷன்லையும் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கம்ப்யூட்டர் மூலமாக தான் நீங்கள் ஆன்சர் பண்ண போறீங்க ஸோ பியூர்லி டிஸ்கிரிப்டிவாக இருக்க போகிறது ப்ராக்டிக்கலாகவும் இருக்க போகிறது பட் ஆனால் இதில் ஒரு பெரிய சேலஞ்சாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ண முடியாது அதே மாதிரி நீங்கள் இந்த டேப்லர் காலமோ இல்லை நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் இன்டேரக்ட் டாக்ஸேஷன்ஸ் அதே மாதிரி ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து இந்த பேலன்ஸ் ஷீட்ஸ்லாம் போட்டு கொஞ்சம் டேலி பண்ணுவோம் அதெல்லாம் உங்களால் இந்த பர்டிகுலர் ப்ரோட்டோக்காலில் பண்ண முடியாது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சேலஞ்சஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து செக் பண்ணலாம் அண்ட் அஃப்கோர்ஸ் ஆன்சர்ஸும் நீங்கள் வந்து கிளிக் சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் த்ரீ ஹவர்ஸ்ல நீங்க எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு நீங்க கிளம்பிடுவீங்க கோர்ஸ் உங்களோட ஒர்க்கிங் நீங்கள் உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு நீங்க கிளம்பிடுவீங்க அவ்வளவுதான் அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே கையில் உங்களுக்கு ஹார்ட் காப்பியா இருக்காது சிஸ்டம்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் எல்லாமே சாஃப்ட் காப்பி சிஸ்டம்ல நீங்க ஆன்சர் பண்ண போறீங்க இதுதான் உங்களோட சென்டர் பேஸ்ட் ஆன்லைன் அப்படிங்கிறத சிஎம்ஐ இன்ஸ்டியூட் உங்களுக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போகலாம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ஓவர்வியூ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன சார் இது எப்படி சார் நம்ம வந்து ரொம்ப ஹிக்கப்பாக இருக்குது ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ்வலி எங்ககிட்டயே பேசும்போதே இதை தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க சார் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் நான் வந்து நாட் ஸோ ஃபாஸ்ட் இன் டைப்பிங் சார் எனக்கு டைப் பண்ணவே தெரியாது கம்ப்யூட்டரே நான் வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணதே கிடையாது அதே மாதிரி எனக்கு வந்துட்டு மொபைலில் தான் சார் நான் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன் மொபைலில் இதெல்லாம் எழுத முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா கிளியரா உங்களை ஹால் டிக்கெட்லயே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எம்டிபிக்குள்ள பாத்திருந்தீங்கன்னா அந்த லிங்க்ல கிளியரான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரம் த சிஎம்ஐ இன்ஸ்டிடியூட் பர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா நீங்க கண்டிப்பாக உங்க மொபைல் ஃபோனோ டேப்லெட்டோ ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸோ நீங்க வந்து எடுத்துகிட்டு போக முடியாது பிகாஸ் உங்களுக்குன்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு சிஸ்டம் அவங்க கொடுத்துடுறாங்க அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் நீங்க வேற எந்த ஒரு சிஸ்டமும் நீங்க அங்கே யூஸ் பண்ண முடியாது செகண்ட் பாயிண்ட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ வென் யூ அப்ரோச் நீங்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கும் போது ஸோ அதில் இருக்க வந்து இது வந்து ஒரு புதுசான ஒரு விஷயமா அமையிறது ஸோ அந்த அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நாலு செக்ஷனாக பிரிச்சிருக்கான் எல்லா பேப்பர்ஸுக்குமே அதே மாதிரி தான் ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம் அப்படின்னா சம் பேப்பர்ஸாக பிரிச்சிடலாம் அதே மாதிரி தியரி பேப்பர்ஸாக பிரிச்சிடலாம் ஸோ நாலு செக்ஷனாக இருக்குது செக்ஷன் ஏபிசிடினு சொல்லிட்டு என்னோடய ஸ்ட்ராட்டஜியே இதை தான் நீங்கள் அந்த பிக்சர்லேயே பார்க்கலாம் ஃபார்ட்டி சிக்ஸ்டின் பிரிச்சாஜ் என்ன சார் ஃபார்ட்டி சிக்ஸ்டி அப்படின்னா நம்மளோட கிரைட்டீரியாவே பாருங்க ஸோ ஃபார்ட்டி மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த பேப்பரை நீங்க கிளியர் பண்ணாதான் அர்த்தம் அதுதான் நம்மளோட பாசிங் கிரைட்டீரியா ஆன்லைன் எக்ஸாம்ஸா இருந்தாலும் நம்மளோட பாசிங் கிரைட்டீரியாஸ் அப்படிதான் வச்சிருக்காங்க ஸோ அப்போ நம்ம அதை தான் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜியாக நம்ம இப்போ வந்து ஓவர் கம் பண்ணணும் அதுதான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணும் ஏன்னா எய்ம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த பேப்பரை கிளியர் பண்ணணும் மீனிங் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகணும் வென் வி ரைட் தட் எக்ஸாம்

சோ அந்த இன்னும் நோட் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் உங்களோட இன்ஸ்டியூட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த புக் பேக்ல எம்சிக்யூஸ் பார்த்தீங்களா பாத்தீங்களா அது கூட நீங்க நல்லா தரவா படிச்சீங்கன்னா இந்த ஃபார்ட்டி டுவெண்ட்டி மார்க்ஸ் உங்க கையில இருக்கு தட் இஸ் வியர் எம்சிக்யூ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங்கே கிடையாது நோ நெகட்டிவ் மார்க்கிங் அதே மாதிரி அடுத்த டுவெண்ட்டி மார்க்ஸ் எங்க சார் போகிறது அப்படின்னு த பிளாங்க்ஸ் பிளாங்க் இருக்கும் அதுல நீங்க டைப் பண்ணணும் உங்க ஆன்சர்ஸ் திருப்பி நீங்க டைப் பண்ணணும் ஸோ பெரிய லெவல்ல நீங்க ஒரு பெரிய பேராகிராஃப் மாதிரி டைப் பண்ணணும் அங்கே அவசியம் கிடையாது அந்த இருபது மார்க்குக்கும் நீங்க வந்து அதுக்கு உண்டான அந்த வேர்டு ஸ்பெசிஃபிக்கான வேர்டு ஆர் ஒரு மேபி வந்து கப்பல் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு த்ரீ ஃபோர் வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் குட்டி சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு ஃப்ரேஸ் மாதிரி நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்ல அவ்வளவுதான் உங்களுக்கு அடுத்த டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு அப்போ டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி மார்க்ஸ் இருக்கு நெகட்டிவ் மார்க்கிங்கும் கிடையாது இதில் அட்வான்டேஜாக நம்ம பார்க்கக்கூடியது நம்மளோட ஸ்ட்ராட்டஜினோட ஃபோக்கஸ் அண்ட் டுவெண்ட்டி பிளஸ் ட்வெண்ட்டில்தான் இருக்கணும் அதனால தான் கீழே ஒர்க் ஆன் டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி பிளஸ் சிக்ஸ்டின்னு பிரிச்சிருக்கேன் ஸோ அந்த டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஷுட் பி யுர் ஃபஸ்ட் ப்ரைம் ஃபோக்கஸாக இருக்கணும் இதுக்கு நீங்கள் மேபி ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் பேப்பர் இருக்குது நீங்கள் வந்து அதில் ஒன்றரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா கூட நாட் ஏ ப்ராப்ளம் அட் ஆல் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸா சார் சார் வெறும் நாற்பது மார்க்கு நான் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் சிக்ஸ்டி மார்க்ஸுக்கு நான் ரொம்ப ஹரிபரியா ஓடணுமே சார் அப்படின்னா திருப்பி அகைன் அந்த ஸ்ட்ராட்டஜி கொஷன் அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க பாத்தீங்களா அந்த ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்ல நீங்க டபுளி கேர்ஃபுல்லா இருக்கணும் எந்த ஒரு கொஸ்டினும் நீங்க அங்க தப்பே பண்ணலேன்னு சொல்லிட்டு அப்போ உங்ககிட்ட ஃபார்ட்டி மார்க்ஸ் உங்களோட பக்கெட் குள்ள போய் உழுந்துடுறது அப்ப பேலன்ஸ் இருக்கக்கூடியது வெறும் சிக்ஸ்டி மார்க்ஸ் மட்டும்தான் தான் ஸோ அப்போ அந்த சிக்ஸ்டி மார்க்ஸ்ல அகைன் அந்த பார்ட் நம்ம எப்படி சார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தியரிட்டிகளாகவும் இருக்கும் அதே மாதிரி ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸும் இருக்கும் க் பேர்ஸ் உங்களோட பேப்பர் நைன் ஓஎம்எஸ் எடுத்துக்கலாம் ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பியூர்லி வந்துட்டு சம்ஸ்தான் நிறைய பாத்துட்டு இருந்த ஒரு விஷயமா ஒரு பேப்பர் அது operations managementல, பட் அன்பார்ச்சுனேட் இப்ப வந்துட்டு இப்ப இந்த டிரான்ஸ்போர்டேஷன் மாடல் அசைன்மெண்ட் model, எல்லாம் வரும் உங்களுக்கு பேப்பர் நைன்ல சோ இப்ப நம்ம அதெல்லாம் இப்ப வந்து இதுல பண்ண முடியாம போயிடுறது அதே மாதிரி ஏன்னா நம்ம வந்து ஆன்சரை மட்டும் தான் டைப்இன் பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி இப்போ நீங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா அங்கேயும் நீங்க பைனல் ஆன்சர்ஸ் மட்டும் தான் டைப் பண்ற மாதிரி இருக்கு அதே மாதிரி பினான்சியல் மேனேஜ்மெண்ட் இன்டெரக்ட் டாக்ஸேஷன் சொல்லிட்டு இத்தனை விஷயத்திலும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு மட்டும் தான் அவங்க அப்போ அதுதான் அப்ப அதுக்கு தான் சொன்னேன் ரீட் ஆல் ஃபோர் செக்ஷன்ஸ் கேர்ஃபுல்லின்னு சொல்லிட்டு நாலு செக்ஷனும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் எங்கே கிரியேட் ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஒவ்வொரு செக்ஷனில் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்குறான் அப்படிங்கிறது உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும் அப்போ அந்த கொஷின்ஸை வச்சுட்டு எது ஈஸியான கொஷின் அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் உங்களால் எது ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் இது எப்போ சொல்கிறேன் அந்த ட்வ டுவெண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஈஸியாக இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்கள் அப்புறமாக சப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்க்கு போங்க எடுத்தோடனே நம்ம சப்ஜெக்டிவ் குள்ளார போயிட்டோன்னா சப்ஜெக்டிவ்ல யூஸ்வலி நம்ம வந்து பேப்பர் ஃபார்மெட்ல எழுதிட்டு இருந்த போது உங்களுக்கு சப்ஜெக்டிவ் உங்களுக்கு அதிகமாக கை கொடுக்கும் ஏன்னா நம்மளால எழுத முடியும் ரொம்ப ஈஸியா நம்மளால எழுதிடலாம் ஆனா இங்க டைப் பண்ணும் ஸோ டைப்பிங் எரர்ஸ் நிறைய வரதான் செய்யும் ஸோ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டா பெரிய டைப் ரைட்டிங்ல நம்ம இன்ஸ்டியூட்லாம் போகாம நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு டைப்பிங் அவ்வளவு சீக்கிரமா வராது ஸோ அப்போ அதனால அதை நீங்கள் கடைசியில் வச்சுக்கோங்க சப்ஜெக்டிவ் கொஷின்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ஸோ அப்போ கடைசியில் வச்சுக்கோங்க அப்படின்னா மேபி ஆனது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் அந்த சப்ஜெக்டிவ் கொஷின்ஸுக்கு இது பண்ணலாம் அலோகேட் பண்ணலாம் இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக படிங்க ஸோ இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஸோ ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி மார்க்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க ஸோ ஒன்றரை மணி நேரம் ஷுட் பி அலகேட்டட் ஃபார் யுவர் ஃபார்ட்டி மார்க்ஸ்

பண்ணலாம் எதை பண்ணக்கூடாது யூஸ்வலி இது வந்து எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பட் ஆனால் இது ஒரு ஆன்லைன் எக்ஸாமா இருக்கிறதுனால டெக்னிகலி டெக்னாலஜிக்கலி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏன்னா பியூர்டி பார்த்தீங்கன்னா அந்த எம்டிபிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா கைட்லைன்ஸும் நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய எல்லா கைட்லைன்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நேவிகேட் பண்ணலாம் சோ ஒரு செக்ஷன் இன்னொரு செக்ஷன்ஸ்க்கு எப்படி போகலாம் ஆன்லைன்ல எப்படி போகலாம் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா அங்கே வந்து அதே மாதிரி கொஷினில் பேலெட்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க நீ எம்டிபி பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஷின் பேலட் இருக்கும் ஸோ இந்த பேலட்டில் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிங்கன்னா ஒவ்வொரு கலர் மாறுது க்ரீன் கலர்லாம் நீங்கள் வந்து கம்ப்ளீட்டா ஆன்சர் பண்ணதாக அர்த்தம் ரெட் கலர் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கொஷின்ஸ் இன்னும் பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் அது வந்து பர்பிள் கலராக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை மார்க்டு ஃபார் ரிவ்யூன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி அந்த கலர் கொஷின்ஸ் என்னென்ன காமிக்கிறது என்ன டினோட் பண்றதுன்னு பாருங்க அதே மாதிரி ஒரு கொஷின்லேருந்து இன்னொரு மேண்டேட்டரியா நல்லா கவனிச்சுக்கோங்க கீழே ஒரு பட்டன் இருக்கு சேவ் நெக்ஸ்ட் சொல்லிட்டு அந்த பட்டனை நீங்க ப்ரெஸ் பண்ணினால் மட்டும்தான் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்க போக போறீங்கன்னு அர்த்தம் அப்ப அப்பதான் நீங்க ஏற்கனவே சூஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் ஆர் டைப் பண்ணியிருக்கிற ஆப்ஷன் சேவ் ஆயிருக்குன்னு அர்த்தம் அந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அந்த பேனட்லேயே நான் வந்து செக் பண்ணிட்டேன் சார் அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டேன் சார் அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே அட்டன் பண்ணினது சேவ் ஆயிருக்காது அதனால கூட மார்க்ஸ் போகும் அதனால் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறமாக மட்டும் நெக்ஸ்ட் கொஷினுக்கு போங்க வேற எந்த ஒரு பேட்டர்னையும் ஃபாலோ பண்ணாதீங்க அடுத்தடுத்த கொஷின்ஸ் போகிறதுக்கு ஸோ கைட்லைன்ஸை நல்லா கிளியராக ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி செக்ஷன் சி அண்ட் செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் அவுட் ஆஃப் சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ லைக் அப்போ வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு ஆறு கொஷின் கொடுத்துருக்காங்க எம்டிபி பிரகாரம் அதே அதில் நீங்க வந்து நாலு கொஷின் அட்டன் பண்ணா போதும் செக்ஷன் சியில் ஸோ அதுல வந்து நாலு ஆறு கொஷின் இருக்கும் ஆனால் மேலே நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் பார்ட்டில் ஸோ நாலு இதுக்கும் தனித்தனியாக வந்து ஒரு செக் பாக்ஸ் போட்டிருப்பான் அப்போ நீங்க எந்த கொஷின் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் ஸோ ப்ளீஸ் செக் ஆன் தட் பர்டிகுலர் செக் பாக்ஸ் மேல டாப் கார்னரில் அது இருக்கும்

பேப்பர் வைஸ் இருந்தால் பரவாயில்ல ஆனால் இது வந்து கம்ப்யூட்டரில் எவாலுவேட் பண்ண போறீங்க நீங்களும் டைமை சேவ் பண்ணும் அதனால பாயிண்ட் வைஸாக ரெப்ரஸண்ட் பண்ணுங்க அதுதான் அடுத்த ஒரு கீ பாயிண்ட் தட் நீட்ஸ் டு பி ஹைலைட்டட் ஸோ பாயிண்ட் வைஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இதான் நம்மளோட திங்ஸ் டு டூ அதே மாதிரி திங்ஸ் டு டூ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட டைமர் வந்துட்டு கிளிக் ஆகிட்டே போகும் நீங்கள் வாட்ச் கட்டின் போலனா கூட ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு சிஸ்டம்லேயே டைம் காமிச்சிட்டே இருக்கு இதுல பெரிய அட்வான்டேஜ் இது ஸோ கீப் அண்ட் ஐ ஆன் த கிளாக் யாருக்கெல்லாம் வாட்ச் கட்டின் வாட்ச் கட்டுற பழகமே இல்லையோ அவங்களுக்குலாம் இது ஒரு பெரிய அட்வான்டேஜாக போடும் ஸோ இப்போ கீப் அண்ட் ஐ ஆன் த கிளாக் அப்படிங்கிறத எதுக்காக டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஃபார்ட்டி மார்க்ஸ் அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆனதர் ஒரு ஈஸியான கொஷின்ஸ் அனதர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கொஞ்சம் அந்த சப்ஜெக்டிவ் டைப்பை நம்ம பிரிச்சோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த டைமை நீங்கள் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அதுக்கு அது தந்தப்பில் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் யூர் டைமிங் ஸோ பண்ணலை டைம் ஒவ்வொரு செக்ஷனுக்கு எவ்வளோ பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் உள்ளார நுழைஞ்சோடனே உங்கள் சென்டருக்கு போன போனவொடனே உங்கள் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஸோ சிஸ்டம் நல்லா இருக்கா இல்லையா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் இன்விஜிலேட்டர்கிட்ட சொல்லிவிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க்கே நீங்கள் அதை தான் பண்ணணும் ஸோ ஏன்னா இது வந்து சென்டர் பேஸ்ட் ஆன்லைனாக இருக்கிறதுனால உங்கள் சிஸ்டம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணுங்கள் தட் இஸ் யுவர் ப்ரைம் மோட்டிவ் ஃபர்ஸ்ட் என்டர் உடனே அதை தான் நீங்கள் பண்ணணும் இஃப் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி ப்ளீஸ் அந்த இன்விஜ்லேட்டர் கிட்ட உடனே சொல்லிவிடுங்க அண்ட் தே வில் டேக் கேர் ரெண்டு திங்ஸ் நீங்கள் பண்ணவே கூடாது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எல்லா எக்ஸாம்ஸுக்கும் பொதுவான ஒரு விஷயம் டு நாட் பேனிக் எந்த காரணத்துக்கும் நீங்கள் வந்து பயப்படாதீங்க பயம் கிரியேட் பண்ணுற மாதிரி எந்த விஷயம் நடந்தாலும் பயப்படாத மாதிரியா நடந்து நடிச்சுக்கோங்க பிகாஸ் த பாயிண்ட் இஸ் பேனிக் ஆயிட்டீங்க அப்படின்னா நல்லா படிச்சிருந்த விஷயத்த கூட ஈஸியாக மறந்து போயிடுவோம் ஸோ அதனால் பேனிக் ஆகாதீங்க அடுத்தது இது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்மாக இருக்கிறதுனால எக்கார் கொண்டும் தப்பி தவறி யூஸ்வலி அந்த ரைட் டாப் கார்னரில் உங்கள் கர்சரை என்றைக்குமே கொண்டு போயிடாதீங்க ஏன்னா அந்த இன் டூ மார்க் தான் இருக்குது எக்ஸிட் ஆகிடுவீங்க ஸோ தப்பி தவறி ஒரு விண்டோலேருந்து எக்ஸிட் அப்படின்னா திருப்பி நீங்க என்ட்ரோல் உள்ளார கொண்டு போறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதனால அதையும் அந்த பேனிக் பட்டன் வந்துட்டு உங்களுக்கு அடிக்கடி அங்க கொண்டு போய் காமிச்சிடும் அடடா நம்ம அங்க கொண்டு போறோமே அங்கே கொண்டு போறோமேனு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம அங்க கொண்டு போய் கையை வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விண்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க எக்ஸாம் விட்டு வெளியில வந்துட்டதாக அர்த்தம் தேவையில்லாத அடுத்தடுத்த ஃபேக்டர்ஸ்குள்ளார நம்மளே தள்ளிப்பட்டு தள்ளுப்போம் ஆனால் நம்ம அதுக்குள்ளார போகாம இருக்கிறதுக்காக ஸோ லெட் எஸ் ஜஸ்ட் ஸ்டாப் வித் வாட் எவர் வி ஆர் ஃபைன் வித் தட் அதனால டு நாட் பேனிக் அதே மாதிரி நாட் த டெஸ்ட் பேஜ் யூ ஆன் யூர் சப்மிட் பட்டன் பட் நாட் யூஸ்வலி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதுதான் ஹார்ட் ஒர்க் தான் பீட்ஸ் டேலண்ட் அதுதான் தாரக மந்திரவே மோட்டோவே அதுதான் ஒர்க்கிங் ஹார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன் பட் தேர் இஸ் சம்திங் தட் ரியலி மேட்டர்ஸ் பிலீவிங் இன் யூர் செல்ஃப் இருந்தால் மட்டும்தான் என்ன ஒரு சினாரியாவா இருந்தாலும் நம்மளால அது வந்து ஓவர் கம் பண்ண முடியும் ஸோ இப்போ ஹவ் டு பிலீவ் இன் யூர் செல்ஃப் பிஃபோர் யூ அப்பியர் இன் ஆல் தீஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் டு நாட் பேனிக் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும் ரொம்ப வைட்டல் என்னன்னா புதுசா இருக்கே மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஸோ நம்ம என்னதான் இருந்தாலும் போய் எதிர்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோட போங்க உங்க ப்ரிப்பரேஷன்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் ஆகாது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கொஷின்ஸ் புதுசு கிடையாது கொஷின்ஸ் எல்லாமே நீங்க படிச்ச அதே மெட்டீரியல் தான் வரப்போகுது இன்விஜிலேட்டரும் உங்களுக்காக ஒரு பர்சனா நடந்துன்னு போயிட்டு தான் வந்து தான் இருப்பாங்க ஆனா நீங்க எழுதக்கூடிய மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் மட்டும்தான் புதுசு நீங்க அது அதுக்காக பயந்துட்டு என்னால் அது பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு சினாரியோல போய் உட்காராதீங்க ஸோ பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ